ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸில். இப்போ ட்ரெண்டிங்காக எல்லா பக்கம் இன்ஸ்டா பார்த்தாலும் அதான் வருது, யூடியூப் பார்த்தாலும் அதான் வருது. என்னடா இது, நம்மளும் செஞ்சு பார்க்குமேன்னு ஒரு கிண்ணத்தை எடுத்து அந்த கிண்ணத்துக்கு மேலே நம்ம சப்பாத்தி தேய்ச்சிருக்கிறத போட்டு முட்டை ஊற்றி வெங்காயம் ஊட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் போட்டு அப்படியே ஒரு மேலே ஒரு சப்பாத்தி க்ளோஸ் பண்ணி மூடி கட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரிச்செடுத்தோம். இதுதாங்க சப்பாத்தி பர்கரா. அடப்பாவீங்களா, நம்ம வந்து சாதாரண ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாலே இது டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது பர்கர், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்றாங்களே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருந்தது, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, உட்கார சொல்கிறதுக்கு அளவுக்கு இல்லை. ஸோ இதான் சப்பாத்தி பர்கர், ரொட்டி பர்கர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி இருந்தது, அதில் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அந்த சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதில் நல்லா தூவி விட்டுட்டேன். அதை நல்லா ரோல் பண்ணி இந்த சைடு ஒரு ரோல், இந்த சைடு ஒரு ரோல், இந்த சைடு ஒரு மடக்கு, அந்த சைடு ஒரு மடக்கு, மடக்கு மடி லைட்டாக தேய்ச்சி ஒரு ரொட்டி மாதிரி ஆகுனேன். இந்த ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஃபில் ஆகிட்டு ரொம்ப கம்மன் இருந்தது. இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை, ஏன்னா வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டுக்கனால ஒன்றும் தேவையில்லை. எண்ணெய் விட்டு நல்லா நெய்யி விட்டு சூப்பராக சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சப்பாத்தி ரொட்டி அப்படின்னு சொல்லாங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மறக்க மாட்டீங்களா?